வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். சர்ம நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்துட்டு ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அந்த சர்ம நோய் இருக்கும், அதுக்கடுத்து அது குணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். பட் சொரியாசஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த சர்ம நோய் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா தொடர்ச்சியாக பல காலங்களுக்கு அது இருக்கு, சரியாயிட்ட மாதிரி இருக்கு, திடீர்னு திரும்ப வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது உளவியல் சார்ந்த ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கூட அவங்க மத்தியில் ஒரு ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். ஒன்ஸ் சொரியாசஸ் வந்துருச்சுன்னா ஒரு சோஷியல் கேதரிங், ஒரு கல்யாணம், அது மாதிரியான விஷயங்களுக்கு பொறுத்து கூட அவங்களுக்கு ஒரு பயமும் அச்சமும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த சொரியாசஸை கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போது சொரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படுது, தோள்களில் வந்து நமக்கு அந்த பேச்சஸ்லாம் வந்து ஏற்படுது அப்படின்னா அதை வந்து நம்ம அப்போ மட்டும் குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது தான் நமக்கு வந்து அரிப்புகள் வந்து குறையிறதுக்கோ இல்லை அந்த பேச்சஸ் வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது தான் அது நாட்பட்டு வந்து தொடர்ந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பப்போ வந்து சப்சைட் ஆகிட்டு திரும்பவும் நமக்கு வந்து ஸ்கின்ல வந்து அந்த பேச்சஸ் வந்து அதிகமாகற மாதிரி இருக்கும். அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்பொழுது நமக்கு நாட்பட்டு தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சோரியாசிஸ்க்கான காரணம் என்ன, அதோட காசஸ் என்ன, எதனால் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனாலையும் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு அந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸை வந்து அக்ரவேட் பண்ணிவிடும். அந்த மாதிரியான அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்துட்டு நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணோம், மருத்துவ முறைகள் எடுத்து முழுமையாக வந்து நம்ம கியூர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகள், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இதெல்லாமே வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சோரியாசிஸ் நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். நம்மளோட சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த சோரியாசிஸ் வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட நம்ம கொடுக்கக்கூடிய பாரம்பரிய மருத்துவமான அந்த மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த நோய்க்கான மூல காரணத்திற்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து சோரியாசிஸை முழுமையாக வந்து திரும்பவும் நமக்கு வந்து ஏற்படாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு சோரியாசிஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போயிருந்து போயிடுவாங்க. இப்போ வந்து ஸ்கின்ல வந்து அது தோல் நோய்களில் வந்து நமக்கு ஒரு வகையாக வந்து அடங்கிறதுனால ஸ்கின்ல வந்து நமக்கு பேச்சஸ் மாதிரி வந்து ஏற்பட்டு மீன் செதில் மாதிரி வந்து உரியக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து ஏற்படும் பொழுது இப்போ வெளியில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகணும் இல்லை வந்து வெளியில் இப்போ ஒர்க்குக்கு வந்து போகணும், இந்த மாதிரி ஆஃபீஸ் போகணும், இந்த மாதிரி வெளியில் வரணும் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு விதமான பயம், அந்த சோஷியலாக வந்து பழகிறதே வந்து அவங்க வந்து தவிர்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போது இன்னும் வந்து மன அழுத்தம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப யோசிக்கிறது, இந்த மாதிரி அந்த பேச்சஸ் இருக்கக்கூடிய இடங்கள்லேயே வந்து நமக்கு இன்னும் அரிப்புகள் வந்து ஏற்பட்டு ஸ்க்ராட்ச் பண்ணுறது, அதையே வந்து ரொம்ப டீப்பாக வந்து திங்க் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து மன அழுத்தம், பயம், அதிர்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறைச்சிட்டு நமக்கு டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் இந்த தோல் நோய்கள் இது அதற்கான மருத்துவ முறைகள் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட் கோர் நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க பேஷண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு இந்த சோரியாசிஸ்லேருந்து நம்ம வந்து முழுமையாக வந்து சரி பண்ணி வெளியில் வர முடியும். இப்போ ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேச்சஸும் நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ தொந்தரவுகள் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கும். அந்த சோரியாசிஸ்க்கு அக்ரவேட் பண்ணக்கூடிய ட்ரிகர் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸில் இந்த ஸ்ட்ரெஸ் லெவலும் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் இல்லை வெளியில் வந்து கிளைமேட் வந்து ரொம்ப சில்லான கிளைமேட் இருக்குது, மழைக்காலங்கள் பனிக்காலங்கள் அந்த மாதிரி வந்து இருக்கும்பொழுதும் இல்லை ஏசியிலேயே வந்து ரொம்ப நேரம் இருக்கும் அப்படின்லாம் இருக்கும்பொழுது நமக்கு ஸ்கின்ல வந்து ட்ரைனஸ் வந்து ரொம்ப அதிகமாகி அந்த பேச்சஸ் வந்து தொடர்ந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம், வெளியிலேருந்து வந்து நமக்கு அந்த ட்ரைனஸ் வந்து இன்னும் அதிகமாகாத மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் இந்த பேச்சஸ் வந்து நமக்கு தொடர்ந்து வந்து இல்லாமல் பார்த்துக்க முடியும். அடுத்து உணவுப் பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு அலர்ஜியான விஷயங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஸ்கின்ல வந்து ப்ராப்ளம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான ஒரு உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு அந்த ஃபுட் அலர்ஜினால் நமக்கு பிளட்ல வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து சேர்ந்துருக்கும். அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அதில் இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு ஒரு சில உணவு முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து அந்த தோல் உரியக்கூடிய தன்மையாக இருக்கட்டும் இல்லை அரிப்புகளாக இருக்கட்டும்
இல்லை வெடிப்புகள் வந்து ஏற்படுறதா இருக்கட்டும், இதெல்லாமே நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான அலர்ஜியான உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கும் பொழுதும் நமக்கு அந்த பேச்சஸ் வந்து அக்ரவேட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த அலர்ஜியான உணவுப் பொருட்களை வந்து தவிர்க்கிற மாதிரி நம்ம எது வந்து நமக்கு இண்டிவிஜுவலாக அலர்ஜி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சோரியாசிஸ் வந்து நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். அடுத்து இரவு தூக்கம் வந்து ப்ராப்பராக இல்லை, நமக்கு வந்து லேட் நைட் வந்து தூங்குகிறோம், இந்த மாதிரி உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும் பொழுது உடலில் நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் எல்லாமே வந்து ப்ராப்பராக நடக்காமல் இருக்கிற மாதிரியான லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த மாதிரி வந்து பேச்சஸ் வந்து இன்னும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சோரியாசிஸை அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இப்போ சொன்ன மாதிரியான மன அழுத்தம் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து இருக்கிறது, உணவுப் பொருட்களை வந்து அலர்ஜியான உணவுப் பொருட்கள் வந்து தவிர்க்கிறது, அடுத்து உடல் உஷ்ணம் வந்து குறைக்கிறது, வெளியிலேருந்து வந்து நமக்கு அந்த ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்கக்கூடிய விஷயங்கள் ஏசிலேயே ரொம்ப நேரம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சோரியாசிஸை வந்து நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். இப்போ நம்மளோட சித்த மருத்துவ முறைகளில் பார்த்திங்க அப்படின்னா சித்தர்கள் வந்து இந்த சோரியாசிஸ் வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸாக இருந்தால் கூட நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு முழுமையான தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி பாடல்கள் வந்து வெளிப்பட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அகஸ்தியர் பரிபூரணம் 400 அப்படிங்கிற அந்த நூல்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செதில் உதிர் நோய் காலாஞ்சகப்படை வந்து அது கண்ம நோயாக இருந்தால் கூட அது வந்து தூர ஓடும் அப்படின்னு வந்து நமக்கு பாடல்கள் மூலிமா வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கான முறையான மருத்துவ முறைகளும் நமக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த சித்த மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சோரியாசிஸை நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். இப்போ அந்த சித்தர்கள் வந்து கூறியிருக்கிற மாதிரியான மருத்துவ முறைகள் தான் வந்து நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் வந்து கொடுக்குறோம். அதனால தான் சோரியாசிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோரியாசிஸ்க்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து கொடுக்க முடியுது, திரும்பவும் நமக்கு வந்து ரிப்பீட் வராமையும் நம்ம வந்து பார்த்துக்க முடியுது. இப்போது எந்த மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து சோரியாசிஸ்க்கு நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து கொடுக்குறோம், எப்படி வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ண முடியுது, அதே மாதிரி ஈஸியாக வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே வந்து முழுமையாக வந்து கியூர் பண்ண முடியுது, ஒரு 3 காலங்களிலிருந்து ஒரு 6 வந்து சீக்கிரம் வந்து நம்ம வந்து கியூர் பண்ணிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லா விதமான நோய் நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே நமக்கு உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம். அப்படி ஃபாலோ பண்ணோம், அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய மருத்துவ முறைகளாக இருக்கட்டும் இல்லை உணவு முறைகளாக இருக்கட்டும் ப்ராப்பராக நமக்கு வந்து அப்சர்வ் ஆகி அதற்கான முழுமையான ஒரு கியூர் வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும், அந்த பேச்சஸ்லாம் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கான உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோரியாசிஸ்க்கு நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான அசுத்த ரத்தத்தை வந்து கிளியர் அவுட் பண்ணி நம்ம வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் அதை தொடர்ந்தும் நமக்கு இந்த சோரியாசிஸ் பேச்சஸ் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்து வெளிப்பிரயோகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல வந்து அரிப்புகள் இருக்கு இல்லை தோல் உரியக்கூடிய தன்மை வந்து இருக்கும் பொழுது நம்ம இன்னும் அதை அக்ரவேட் பண்ணக்கூடிய இப்போ வந்து கெமிக்கல்ஸ் உள்ள சோப்ஸோ இல்லை வந்து க்ரீம்ஸோ அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணும்போது இன்னும் வந்து பேச்சஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு தோல் நோய்கள் வந்து ஏற்படுது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரியான ஒரு சில தைல வகைகளும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து நம்ம எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாமல் மூலிகைகள் சார்ந்த குளியல் பொடி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக வந்து சோரியாசிஸை ஒரு குறிப்பிட்ட காலவெளியே நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துக்க முடியும். திரும்பவும் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியான அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் நம்ம உணவு பழக்க வழக்க முறைகளும் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சோரியாசிஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து வராமல் இருக்கும். இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு தலையிலிருந்து கால் பகுதி வரலையுமே வந்து அந்த பேச்சஸ்லாம் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளங்கைகள்லையும் உள்ளங்கால்களில் மட்டும் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ உள்ளங்கை விரல்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான தோல் உரியக்கூடிய தன்மை அங்கே வந்து பார்த்திங்க அந்த இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து ரொம்ப திக்காக வந்து மாறிட்டு நமக்கு வந்து வெடிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், அதுலேருந்து வந்து ப்ளீடிங் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். மீன் செதில் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தோல் வந்து ரொம்ப திக்காகவும் ஒரு சில்வர் கலரில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நமக்கு உள்ளங்கால்கள்லேயும் நமக்கு வந்து வெடிப்புகள் வந்து ஏற்பட்டு ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும், தோல் வந்து நல்லா திக்காகி நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உள்ள கண்டிஷன்ஸும் உள்ளங்கைகள்லையும் உள்ளங்கால்களில் மட்டும் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மூட்டுகளுடைய முன்புறத்தில் மட்டும் வந்து பேச்சஸ் வந்துருக்கும். இப்போ நம்மளுடைய முழங்கை மூட்டாக இருக்கட்டும் இல்லை முழங்கால் மூட்டாக இருக்கட்டும் இல்லை கணுக்கால் பகுதிகளாக இருக்கட்டும் அந்த மூட்டுகளுடைய முன்புறத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன காயின் ஷேப்பில் நாணய வடிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேச்சஸ்
பேச்சஸ் வந்து இருந்து அதில் வந்து நமக்கு வந்து தோல் உரியக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து அந்த பேச்சஸ் வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊசி வச்சு நம்ம வந்து ப்ரிக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எப்படி அந்த ஊசி முனையிலேருந்து வரக்கூடிய ப்ளீடிங் வந்து எப்படி வருமோ அதே மாதிரி அந்த பேச்சஸை வந்து பேஷண்ட்ஸ் வந்து அதை வந்து ரொம்ப ஸ்க்ராச் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ளீடிங் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெண்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு காற்றோட்டம் இல்லாத மடிப்புகள் உள்ள இடங்களில் நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். பிரஸ்ட்டுக்கு கீழே நமக்கு ஆக்சிலரி ஜெல்ல தொடை இடுக்குகளில் அடிவயிற்று பகுதிகளில் இங்கெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து பேச்சஸ் வந்து நமக்கு வந்து இருந்து தோல் வந்து உரியக்கூடிய தன்மை இருக்கும். இன்னும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தலைப்பகுதிகளில் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பவுடர் ஃபார்மில் வந்து டேண்ட்ரஃப் மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதை வந்து ப்ராப்பராக வந்து கவனிக்காமல் விடும்பொழுது நமக்கு தலைப்பகுதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோல் மாதிரி வந்து உரிய ஆரம்பித்து தலைப்பகுதிகளில் மட்டும் இருக்கும். அது நாட்பட்டு போக போக நமக்கு அதை சரியாக கவனிக்காமல் இருக்கும்பொழுது தான் நம்மளுடைய காது மடல்களில் நம்மளுடைய ஷோல்டர் பகுதியில் முதுகுப்புறத்தில் நம்முடைய நெஞ்சு பகுதிகளெலாம் இங்கெல்லாம் வந்து அந்த தலையில் உள்ள பேச்சஸ் வந்து நமக்கு படும்பொழுது அது வந்து நமக்கு உடல் முழுவதுமே வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு கால் வரலையும் நமக்கு வந்து பரவ ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு சொரியாசிஸ்லேயே நமக்கு ஒரு ஒரு பேஷண்ட்ஸ்க்குமே வந்து ஒரே மாதிரியான இடங்களில் தான் வந்து ஏற்படும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ சொன்ன மாதிரி நமக்கு உள்ளங்கைகளில் உள்ளங்கால்களில் மட்டும் ஏற்படலாம், அப்படி இல்லை மூட்டுகளுடைய முன்புறத்தில் வந்து ஏற்படலாம், இல்லை வந்து இப்போ மடிப்புகள் உள்ள இடங்களில் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு தலைப்பகுதிகளில் மட்டும் வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு ஒரு மாதிரி வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சின்ன சின்ன ஃபஸ்ட்டு குறுக்கள் மாதிரி வந்து உருவாகி நமக்கு அந்த இடமே வந்து சிவந்து போயிடும். அப்புறம் நமக்கு வந்து அரிப்புகள் வந்து ஏற்படும்போது நம்ம ஸ்க்ராச் பண்ணோம் அப்படின்னா அந்த பேச்சஸ் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்து நமக்கு வந்து தோல் உரியக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்பராக முறையான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து இன்னும் அக்ரவேட் ஆகாமையும் நமக்கு திரும்பவும் வந்து ஏற்படாமையும் வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கெலாம் நாட்பட்டு போக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பஸ் ஃபார்மேஷனும் நமக்கு வந்து உருவாகிறதுக்கு சீழ்கோர்த்த மாதிரி அந்த பேச்சஸ்லாம் வந்து நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். இப்போ இந்த சொரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது இப்போ நம்ம சொன்ன மாதிரி அரிப்புகள் வந்து இருக்கும், சிவந்திருக்கும், தோள்களில் வந்து உரியக்கூடிய தன்மை இருக்கும், இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கும்பொழுது அந்த பேஷண்ட்ஸ் வந்து தொடுறதுனாலையோ இல்லை வந்து நமக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனாலையும் இந்த சொரியாசிஸ் வந்து நமக்கு வந்து பரவாது. அது வந்து நமக்கு மற்றவங்களோட நமக்கு வந்து டச் பண்ணுறதுனாலையும் இல்லை அந்த பேஷண்ட்ஸோட நம்ம வந்து நார்மலாக வந்து அவங்க பேச்சஸ் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து நமக்கு தொடும்பொழுதும் அந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து பரவாது. ஆனால் வந்து ஜெனட்டிக்காக வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பரம்பரையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு ஜென்ரேஷன் ஆல்டர்னேட்டிவ் ஜென்ரேஷன் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். எப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இப்போ அந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஏற்படாமல் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இதில் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூன்றில் ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்கும்பொழுது அந்த ஜெனட்டிக்காக வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷனுக்கு இல்லைனா அதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து இருந்துச்சு. ஒரு ஜென்ரேஷன் விட்டு இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்கிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க வந்து ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. ஜெனட்டிக்காக வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து நம்ம அவங்கள தொடுறதுனாலையோ இல்லை அவங்களோட திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனாலையோ இது வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. அதுதான் வந்து நம்ம இப்போ நிறைய பேர் இப்போ ஸ்கின்ல ஒரு தொந்தரவுகள் அப்படின்னாவே அதை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே ப்ராப்பராக அவங்கள வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிற மாதிரி வந்து பண்ணும்பொழுது இன்னும் வந்து மன அழுத்தம் வந்து அதிகமாகும்பொழுது இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து சோரியாசிஸ் அப்படிங்கிறது நமக்கு ஜெனட்டிக்காக வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியான நமக்கு பிளட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால ஏற்படக்கூடிய ஸ்கின் டிசீஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு இது வந்து தொற்றக்கூடிய வியாதி வந்து கிடையாது. நமக்கு டபிள்யூபிசி நம்மளுடைய ரத்த வெள்ளையணுக்கள் வந்து நமக்கு பல மடங்கு வந்து உற்பத்தியாகி நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளிப்படும் போது தான் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு அந்த தோல் உரியக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து சோரியாசிஸ் இருக்குது அப்படின்னா அந்த பேஷண்ட்ஸை வந்து நம்ம வந்து தள்ளி வைக்கிறதோ இல்லை வந்து அவங்க கூட வந்து ப்ராப்பராக வந்து சோஷியலாக வந்து பழகாமல் இருக்கிறதோ வந்து தவிர்த்தோம் அப்படின்னாவே அவங்க இன்னும் வந்து மன அழுத்தத்துக்குள்ளே வந்து போகாமல் ஈஸியாக வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இப்போ சோரியாசிஸ் பேஷண்ட்டாக இருக்கட்டும் நமக்கு இந்த மாதிரி ஸ்கின்ல வந்து பேச்சஸ் இருக்குது, தோல் உரியக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து டிப்ரெஷன் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வெளிப்பிரயோகமாக மட்டும் அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த காலாஞ்சக படை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோரியாசிஸ் வந்து தொடர்ந்து நாட்பட்டு வந்து இருந்துகிட்டே இருக்கும்.
அந்த மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணாமல் நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து அந்த நோய்க்கான மூல காரணத்திற்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து சோரியாசிஸ் ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். அதை ட்ரிகர் பண்ணக்கூடிய அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ப்ராப்பராக நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையும் உணவு பழக்க வழக்க முறைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ரிப்பீட்டும் வந்து வராமையும் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரியான மருத்துவ முறைகள்லாம் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையும் சோரியாசிஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் ஒரு குறிப்பிட்ட காலர்லேயே ஒரு முழுமையான வந்து தீர்வு வந்து கொடுக்க முடியுது. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன சார்? எங்கள் பேர் நிர்மல். என் பேர் சார் கொஞ்சம் சத்தமாக பேசலாம் சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் நிர்மல், நான் கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே நிர்மல், இது யாருக்கான கேள்வி? எங்கள் அம்மாவுக்கான கேள்வி. அம்மாவோட வயசு என்ன? முன்னாடி 92 சொல்லுங்க. பொடி சாப்பிட்டுருக்காங்க, அந்த கரிஞ்சி இருக்கும் பொடி. ஓகே, அப்புறம் வெந்தயம் அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்ருக்காங்க, அதெல்லாம் சாப்பிட்லாம் தான். சரி, ஓகேங்க சார். இப்போது சுகர் அப்படின்னு பார்த்துக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணும்போது ரேண்டமாக 400 இருந்திருக்கு. அடுத்து இப்போ வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி அதில் வந்து இப்போ வந்து நார்மல் ஃபாஸ்டிங்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போஸ்ட் பிராண்டியல் ரெண்டும் வந்து நார்மலாக இருக்குது. இப்போ வந்து மெடிசன்ஸ் வந்து திரும்பவும் வந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம அந்த ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல் இல்லை வந்து ரேண்டமாக வந்து நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எடுத்த உணவுக்கு ஏற்ற மாதிரியான அளவுகள் வந்து நமக்கு வந்து வேரியேஷன்ஸ் வந்து காமிச்சிட்டே இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதாவது HbA1c அப்படின்னு வந்து சொல்லுவோம், அது வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, அதாவது நமக்கு 3 மந்த்ஸ் அதுக்கு முன்னாடி 3 மாத காலங்களாகவே நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகள் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அந்த பர்சன்டேஜில் வந்து நம்ம பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு வந்து அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு HbA1c லெவல் வந்து செக் பண்ணி பாருங்கள், எந்த அளவுகளில் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாமா, இல்லை வந்து நார்மலில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மருத்துவ முறைகள் வந்து கண்டினியூ பண்ணுங்கிறது இல்லை. ஆல்ரெடி இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் இந்த பவுடர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லி மார்னிங் அண்ட் நைட் 2 வேளையுமே ஒரு 3 கிராம் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். இது வந்து நமக்கு அந்த செரிமானம் வந்து ப்ராப்பராக வந்து நடக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் லெவலில் நமக்கு வேரியேஷன்ஸ் வந்து ஆக ஆரம்பிக்குது அப்படின்னாவே நமக்கு மெட்டபாலிசம்லாம் வந்து ப்ராப்பராக நடக்கலை அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு வந்து காமிக்குது. இப்போ உடலில் நடக்கக்கூடிய மெட்டபாலிசம்லாம் வந்து ப்ராப்பராக வந்து நடக்கிற மாதிரி நம்ம வந்து உணவு முறைகளாக இருக்கட்டும், நம்ம எடுக்கக்கூடிய எந்த மாதிரியான உணவு முறைகள் வந்து எடுத்துக்கிறோம் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு சுகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமே நல்லா வந்து உணவுப் பொருட்களை சவைச்சி வந்து நம்ம உணவு வந்து எடுத்துக்கணும். இப்போ எந்த அளவுக்கு வந்து உணவு முறைகள் வந்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வந்து சூ பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து வந்து உணவு எடுத்துக்கிறோம். 3 வேளையுமே அந்த மாதிரி வந்து ஃபுட்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்து கார்போஹைட்ரேட் வந்து ஃபுல்லாக வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து நம்ம கார்போஹைட்ரேட் வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து எனக்கு சுகர் வந்து வந்துருச்சு அப்படின்ட்டு சடனாக சுத்தமாகவே வந்து மாவு பொருட்கள் வந்து எடுத்துக்காமல் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எடுத்துக்கக்கூடிய அளவுகளில் வந்து நான் கொஞ்சம் லிமிட் பண்ணிவிட்டு நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கணும். இப்போ கீரைகள், காய்கறிகள் இதெல்லாம் வந்து நிறைய வந்து எடுத்துக்கணும். ப்ரோட்டீனும் வந்து நிறைய எடுத்துக்கணும். இப்போ லஞ்ச் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ அரிசி அளவுகள் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு, இப்போ ஒரு கப் வந்து ரைஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 கப் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் இல்லை கீரைகள் வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கும்போது அதையே வந்து நல்லா வந்து சூ பண்ணி வந்து எடுத்துக்கும்போது நமக்கு சுகர் கண்டென்ட் வந்து பிளட்டில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும்.
அடுத்து வந்து இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூரினேஷன் வந்து இருக்குது, இல்லை வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ப்ராப்பராக அந்த சுகர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா தான் அதற்கேற்ற மாதிரி அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க அந்த பொடி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு வந்து சுகர் லெவல் வந்து நமக்கு வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம நார்மல் கொண்டு வர மாதிரி அந்த ஹச்பிஒன்சி லெவலை வந்து நம்ம எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி ரிவர்ஸ் பண்ணி நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். நம்முடைய உணவு பழக்க வழக்க முறைகள் மட்டும் ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங் வந்து தொடர்ந்து சுகருக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கிறதுல இப்போ இது வந்து நம்ம இப்போ மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கும்பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ளே நடக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக வந்து நடக்காமல் இருக்கும். அப்போ செக் பண்ணி பார்க்கும்போது மட்டும் நமக்கு வந்து அளவுகள் வந்து மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் உள்ளே நடக்கக்கூடிய இப்போ வந்து நரம்புகள் வந்து பாதிப்படைகிறது, இல்லை வந்து நமக்கு அதை தொடர்ந்து சுகர்னை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு நாட்பட்டு போக போக அந்த தொந்தரவுகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்மளோட சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சுகரில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவுகளும் வந்து குறைச்சிட்டு அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸையும் நம்ம வந்து ரெகுலேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கோயம்புத்தூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரியான அந்த ஹச்பிஒன்சி லெவல் மட்டும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து அதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை சாறு சுகருக்கான சாறு வந்து இப்போ டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேலையும் 100 ml வந்து எடுத்துக்க சொல்லுவோம். அது ஃபாலோ பண்ணும்போது அந்த ஹச்பிஒன்சி லெவல் வந்து ஈஸியாக இப்போ ஒரு 7-8 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1.5 monthly நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வந்துக்க முடியும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ நான் சொன்னதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சார். நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம், என் பேர் தேவி. எங்க இருந்து கால் பண்றீங்க தேவி? இங்க கும்பகோணத்துல இருந்து பேசுறோம் மேடம். ஓகே ஃபைன். மைதி, யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேடம் கேக்கணும். உங்க வயசு? 30 வயசு மேடம். ஓகே மேடம், டாக்டர் நேபிள் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்க. எனக்கு சோரியாசிஸ் ஒரு 2 வருஷமா இருக்கு மேடம். சரிங்கம்மா. நைட்லாம் பயங்கரமா அரிப்பு இருக்கு மேடம், தோல்லாம் செதில் செதிலா உதிர்ற மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் மேடம் இருக்கு, அலோபதியில தான் இப்ப பாத்துட்டு இருக்கேன். சரிங்கப்பா. டேப்லெட்ஸ் எடுக்கும் போதுதான் மேடம் கண்ட்ரோல் ஆகுது, திரும்ப திரும்ப அது வந்துட்டு தான் இருக்கு. சரிங்கப்பா. ஏதாவது ஃபுட் எடுத்தா அலர்ஜி ஆகுதுங்களா உங்களுக்கு? ஆமா மேடம், நான்வெஜ்லாம் எடுத்துக்கிட்டா அதிகமா அரிப்பு இருக்கு. சரிங்கம்மா. இப்போ உடல் முழுவதும் இருக்குங்களா, இல்லை எந்த பகுதிகளில் பேச்சஸ் இருக்கு? குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ அரிப்புகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நமக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து அந்த பேச்சஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து எடுக்கும்பொழுது உங்களுக்கு அலர்ஜி ஆகுதோ, இப்போ வந்து ஏதாவது இப்போ நான்வெஜ் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்போது அது வந்து எடுக்கும்பொழுது அன்னைக்கு வந்து அரிப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை வந்து எரிச்சல் வந்து இருக்குது, இல்லை வந்து அந்த தோல் உரியக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த உணவுப் பொருட்கள் வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது. ஒரு முறை வந்து இப்போ ஒரு உணவுப் பொருட்கள் வந்து நமக்கு வந்து ஒவ்வாமையான விஷயம் அப்படின்னா அது வந்து நமக்கு லைஃப் லாங் வந்து அலர்ஜியான விஷயங்கள் தான். அதனால் எந்த உணவுப் பொருட்கள் வந்து எடுக்கும்போது அது வந்து சைவ உணவுகளாக இருக்கட்டும் இல்லை அசைவ உணவுகளாக இருக்கட்டும் எந்த உணவுப் பொருட்கள் வந்து எடுக்கும்பொழுது உங்களுக்கு அந்த பேச்சஸ்லாம் வந்து அக்ரவேட் ஆகுதோ இல்லை அரிப்புகள் வந்து அதிகமாகுதோ அதை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்து வந்து உள்ளுக்கு வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த பேச்சஸ் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் பரங்கிப்பட்டை அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது கூட வந்து சிவனார் வேம்பு, இது ரெண்டும் வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 3 gram வந்து காலையிலையும் நைட்டும் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அந்த பரங்கிப்பட்டையும் சிவனார் அமிர்தமும் சம அளவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பரங்கிப்பட்டை ஒரு 100 gram எடுக்கிறீங்க அப்படின்னா சிவனார் அமிர்தமும் ஒரு 100 gram வந்து எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு அந்த அரிப்புகள், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எரிச்சல் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து ஒரு முறையான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். வெளியில் வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் வந்து பார்த்துக்கணும். இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக சோரியாசிஸ் நமக்கு தொடர்ந்து இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியுமா? இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கும்பகோணம்லேயே இருக்குது. இப்போ நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய மருத்துவ முறைகளும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பேச்சஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அது கூட நாடி பரிசோதனை செஞ்சு நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கும் பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மூலிகை மருந்துகளாம் வந்து கொடுப்பாங்க. வெளிப்பிரயோகமாக யூஸ் பண்ணக்கூடிய குளியல் பொடி ஆயில் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும்போது
ஒரு 3 to 6 months வந்து இந்த சோரியாசிஸை நார்மல் கொண்டு வந்துக்கலாமா, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், நேரில் போய் உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கோங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? நான் கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ராஜ் ராஜ் பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? யாருக்கான கேள்வி மேடம்? உங்க வயசு? 26 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்க சார். டாக்டர், எனக்கு ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கு டாக்டர். ஓகே. எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் உடம்பு வந்து ஸ்கின்னு வளர மாட்டேங்குது, மசில்ஸ் வளர மாட்டேங்குது, எந்த வளர்ச்சியும் இல்லை மேடம். ஓகே. ஒரு 6 மாசமா அப்படிதான் இருக்கு மேடம். அது லிவர் பத்தினா குழப்பம் இருக்கு மேடம். எனக்கு இந்த ஃபேட்டி லிவரும் அந்த லிவரோட ஃபங்க்ஷனை பத்தி சொன்னீங்கன்னா நிறைய பிளட்டுக்கு இப்படி ஹார்மோன்ஸ் செல்கள்லாம் ஸ்டிமுலேட் ஆகுது, அதுக்கெல்லாம் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க மேடம். சரிங்க சார். ஓகே, இப்போது ஃபேட்டி லிவர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நமக்கு உடலில் நடக்கக்கூடிய இப்போ வந்து நமக்கு கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், ஃபேட் மெட்டபாலிசம், ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வளர்சிதை மாற்றங்கள் வந்து இருக்குது. இப்போ வெளியிலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய இப்போ கொழுப்பு சார்ந்த உணவுகள் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு செரிமானம் ஆகி நமக்கு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகாமல் அப்படியே போயிட்டு நமக்கு அக்கும்லேட் ஆகும்போது தான் நமக்கு இந்த நமக்கு கல்லீரலை சுற்றி வந்து படியும் போது அதை நம்ம வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து நமக்கு இந்த ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னா நமக்கு கொலஸ்ட்ரால் அளவு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். நமக்கு வந்து லிபிட் ப்ரொஃபைலில் ஏதாவது வந்து வேரியேஷன்ஸ் இருக்கா, நமக்கு உடலில் வந்து அப்படியே வந்து ஃபேட் வந்து தேங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கீழாநெல்லி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே அதோட வேர்லேருந்து செடி ஃபுல்லாக இலை அந்த தண்டு எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். அந்த கீழாநெல்லி இலைக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன முடிச்சுகள் மாதிரி வந்து நமக்கு வந்து இருக்கும். அதோட சேர்த்து அதை வந்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து அரைச்சிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து மோரில் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நாட்கள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 4 டேஸ் வந்து கேப் விடுங்க. திரும்ப ஒரு 3 நாட்கள் வந்து அந்த கீழாநெல்லி கற்க மோர் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் புளிக்காத மோரில் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு அந்த லிவரில் இருக்கக்கூடிய நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட் மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக வந்து நடக்க ஆரம்பிக்கும். நமக்கு அந்த கல்லீரலுடைய வேலைகளும் நமக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது ப்ராப்பராக வந்து நமக்கு ஃபேட் மெட்டபாலிசம் நடக்கும்பொழுது அந்த ஃபேட்டி லிவர் வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். உடலில் வந்து கொலஸ்ட்ரால் லெவலும் வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஒரு முறை வந்து லிபிட் ப்ரொஃபைல் வந்து செக் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் கூட நம்மளோட மருத்துவ முறைக்கு வந்து நீங்கள் அனுப்பலாம். நம்ம பார்த்துட்டு அதில் வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கடலூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். இப்போ அந்த ஃபேட்டி லிவரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸு ப்ளஸ் ஒரு லிபிட் ப்ரொஃபைல் ரெண்டுமே எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஃபேட் மெட்டபாலிசம் வந்து திரும்ப அப்படியே வந்து நமக்கு தேங்காமல் ப்ராப்பராக அது வந்து நடக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும்பொழுது திரும்ப திரும்ப அந்த கிரேட் 1 இப்போ வந்து ஃபேட்டி லிவர் இருக்கும், அடுத்து கிரேட் 1 கிரேட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது வந்து இப்போ 6 மணிலேயே வந்து நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம், நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் வந்து பிரியாமா. எங்க இருந்து கால் பண்றீங்க பிரியா? நாங்க குரோம்பேட்ல இருந்து பேசுறோம்மா. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எங்க மாமியாருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகர் வந்து ரொம்ப வருஷமா இருக்கு, ஒரு 10 வருஷமா இருக்கு அவங்களுக்கு சுகர். ஓகே, அவங்க வயசு? கூடவே பேக் பெயின் இருக்கு. அவங்க வயசு வந்து பாத்தீங்கன்னா 55 வயசு தாண்டிட்டாங்கம்மா. ஓகே, ஃபைன் மா, தொடர்ச்சியா பேசலாம். சொல்லுங்க. டிவில வந்து ஹலோ சொல்லுங்க. டிவில நம்ம பார்த்து தான் கால் பண்றோம், புது யுகம். ஓகே சொல்லுங்க. எங்க வீட்டு பக்கத்துல வந்து அவங்க ட்ரீட்மென்ட் வந்து எடுத்து சரியாயிடுச்சு. ஓகே, சரி. அதனால அவங்க தான் சொன்னாங்க புது யுகம் சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க பாருங்க அப்படினு சொல்லிட்டு. ஓகே, சரி. அதான் நம்பிக்கையா நாங்க கால் பண்றோம்மா. உடனே சரியாயிடும் இல்லையா சுகர்? சரிங்கம்மா. இப்ப எவ்வளவு நாளா அவங்க சுகருக்கான மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்றாங்க? அவங்க 10 வருஷமா தான் 10 வருஷமா சாப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த அரிப்பு எல்லாமே இருக்குமா. அவங்களுக்கு கை கால்லாம் வலிக்குது சொல்றாங்க, கண் பார்வை கூட லைட்டா அவங்களுக்கு மங்குற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் சொல்றாங்க அவங்க. சரிங்கம்மா. இப்போ சுகர் அளவுகள் வந்து தெரியுங்களா, செக் பண்ணிருக்கீங்களா? சுகர் வந்து 300க்கு மேல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஓகேமா, மாத்திரைகள் எடுத்துட்டீங்களா? லாஸ்ட் மந்த் செக் பண்ணாங்க, அப்பதான் தெரிஞ்சது.
சரிங்கம்மா. மாத்திரைகள் மட்டுமா இல்ல இன்சுலின் ஹார்மோன் ஏதாவது இன்ஜெக்ஷன் ஏதாவது போட்டுட்டு இருக்கா? இல்ல இன்சுலின் எல்லாம் எடுக்கல, வெறுமே வந்து அவங்க மெடிசன்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்கம்மா. அதனால ஓகே. இப்போ சுகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 3 மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து செக் பண்ணி பாத்துக்கணும். அதை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 10 வருடங்களா 15 வருடங்களா தொடர்ந்து வந்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்போது ஃபஸ்ட்டு வந்து சுகர் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த வேரியேஷன்ஸ் வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு, ரத்தத்தில் வந்து நமக்கு அளவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் ஃப்ரீங்குவன்ட் வந்து யூரினேஷன் இருக்கும், அதை தொடர்ந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு யூரின் போகிற இடக்குள்ள வந்து அரிப்புகள் வந்து இருக்கிறது, எரிச்சல் வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அது நாட்பட்டு போக போக அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக விஷன் பார்வை வந்து நமக்கு வந்து குறைபாடுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இன்னும் நாட்பட்டு போச்சு அப்படின்னா நமக்கு மருத்துவமுறைகள் ஃபாலோ பண்ணியும் அந்த அளவுகள் வந்து நமக்கு குறையலை அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து பல் விழுதல் வந்து இருக்கும். ப்ராப்பராக வந்து நமக்கு ஏஜ்னால நமக்கு வந்து பல் விழுதல் இருக்கும், அதை தொடர்ந்து சுகர் இருந்துச்சு அப்படின்னாலும் அது நாட்பட்டு போக போக நமக்கு பல் விழுதல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி கை கால்கள்லாம் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், இந்த நரம்புகள் வந்து முடியக்கூடிய இடங்களில் ஒரு சில பேருக்கு வந்து ப்ரிக்கிங் பெயின் இருக்கும், இல்லை மறுத்து போகிற தன்மைகள் வந்து இருக்கும், இல்லை எரிச்சல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதெல்லாமே வந்து சுகரோட காம்ப்ளிகேஷன்ஸ் தான், அதை தொடர்ந்து வரக்கூடிய தொந்தரவுகள் தான். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது சுகருக்கான அந்த ஹச்பியோன்ஸ்லே லெவலையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும், அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் நம்ம வந்து நார்மல் பண்ணிக்கலாமா, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சீந்தில் அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது கூட வந்து ஆவாரம்பூ ரெண்டும் வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு காலையில் ஒரு 5 கிராம் நைட்டு வந்து ஒரு 5 கிராம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட ப்ராப்பராக வந்து ஒரு பிளட் டெஸ்ட் வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவமுறைகள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுகரை ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வந்துக்க முடியுமா. நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ உங்களுக்கு நியர்பையாக பார்த்தீங்க அப்படின்னா டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட்டு வரலாம். அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ஸ் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க அப்படின்னாலும் அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். இப்போ இன்சுலின் ஹார்மோன் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டுமே சைட் பை சைட் 1 மந்த் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மருத்துவமுறைகள் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணி எந்த விதமான மருத்துவமுறைகளும் இல்லாமல் நார்மலாக வந்து அவங்களுடைய உணவு பழக்க வழக்க முறைகள் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து திரும்பவும் வந்து அந்த சுகர் லெவல் வந்து அதிகமாகாமையும் வந்து பார்த்துக்க முடியுமா, நீங்கள் ஓரி பண்ண வேண்டாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வணக்கம் வணக்கம், நான் தென்காசி மாவட்டத்திலிருந்து பேசுறாங்க. ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான். உங்க வயசு சார்? என்ன வயசு? 56 வயசு ஆச்சு. ஓகே. வலது கை, இந்த வலது கையில ஸ்ட்ரோக் வந்து 2 வருஷம் ஆச்சு. ஓகே சார். அது நார்மலா தான் இருக்கு. இப்ப அந்த கைட்டு வந்து நல்ல வேலை செய்யுங்க. முன்ன இருந்த விட இருக்கு. பிசியோதெரபிக்கு 1 வருஷம் போய்கிட்டு இருந்தா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. சரிங்க. ஆனால் எனக்கு இந்த டெய்லி 4 மாத்திரை சாப்பிடுவேன். இந்த ப்ரெஷர் இருக்கு கொஞ்சம். சரி, ஓகே. அந்த அதுல இந்த எனக்கு வந்து ஆசன வாயில ஒரு சின்ன கட்டி இருக்கு. சரிங்க. அது அப்போ வந்து ஒரு 4-5 நாள் ஆச்சு. ஓகே. அது இந்த அதுக்கு ஒரு களிம்பயின் போட்டேன், வலி இருந்தது. இப்ப களிம்பயின் போட்ட பிறகு வலி இல்ல. ஓகே. ஆனா அந்த கட்டி இருக்கு. சரிங்க. மோஷன் சரியா போறீங்களா டெய்லி? இந்த இடையில 1-2 நாள் தான் போச்சு, இப்போ டெய்லி போவேன். சரிங்க. பாடி ஹீட் அதிகமா இருக்குங்களா? ஆமா, கொஞ்சம் ஹீட்டா இருக்குங்க. சரிங்க. ஷோல்டர் பகுதிகளல வலிகள் இருக்கா? ஆ, வலி இருக்குங்க. இடது பக்கம் வலி இருக்கு. வலது கை பார்த்தா அந்த கை சோர்க்கு இருந்தது. ஓகே. இது போ இடது பக்கம் லேசா அந்த தோள் வலி இருக்கு. கை கொஞ்சம் சில நேரங்கள்ல கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்கு. சரி, ஓகேங்க ஐயா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கழுத்து பகுதிகளல வந்து நமக்கு தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படினாதான் கழுத்து எலும்புகளில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு பகுதிகளில் நமக்கு பாதிப்புகள் வந்து இருக்கும்பொழுது தான் அதை தொடர்ந்து நமக்கு ஷோல்டர் வழியாக வந்து வலிகள் வந்து பரவ ஆரம்பிக்கிறது. அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி விறுவிறுப்பு தன்மை, அதாவது மறுத்து போகிற தன்மைகள், ஒரு சில பேருக்கு வந்து குத்துற மாதிரியான வலிகள், இதெல்லாமே வந்து நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக வந்து போகாதனால தான். ரத்த ஓட்டம் வந்து நமக்கு கழுத்து பகுதியிலேருந்து 2 ஷோல்டர் வழியாக நம்மளுடைய கைப்பகுதிகளுக்கு போகக்கூடிய ரத்தம் ஓட்டம் வந்து ப்ராப்பராக இல்லாதனால தான் அந்த விறுவிறுப்பு தன்மை இதெல்லாமே வந்து இருக்கிறது. இப்போ கழுத்து எலும்புகளுக்கு ஏதாவது ஸ்கேன் எடுத்திருக்கீங்களா? ஒரு மாசம் கழுத்தெலும்புகள்ல வந்து நமக்கு தேய்மானங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும்
அதை தொடர்ந்து ரெண்டு எலும்புகளுக்கு இடையே வந்து நமக்கு ஒரு ஜவ்வு போன்ற பகுதி வந்திருக்கும், அது வந்து நமக்கு பிதுக்கம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னாலும், இல்லை வந்து நமக்கு ப்ரொலாப்ஸ் ஆகி நமக்கு வந்து வெளியில் வந்திருந்துச்சு அப்படின்னாலும், அதை தொடர்ந்து உள்ளே போகக்கூடிய அந்த இரத்த நாளங்களில் வந்து அழுத்தம் ஏற்பட்டு நமக்கு இந்த மாதிரி வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்கள் சொன்னீங்க நம்ம வெளியில் எக்ஸ்டர்னலாக ஃபிசியோ மசாஜ் அந்த மாதிரி பண்ணும்போது வலிகள் வந்து குறையுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரெயின் வந்து நம்ம பண்ணோம், இப்போ அந்த மாதிரி ரத்த ஓட்டம் வந்து சரியாக இருக்காத போது, அந்த டிஸ்க் கொஞ்சம் நமக்கு பல்ஜாக இருக்கும்பொழுது இன்னும் வந்து நமக்கு அழுத்தம் கொடுத்து ரொம்ப வெயிட் வந்து தூக்குறது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரியான வேலைகள் வந்து செய்யும்பொழுது நமக்கு வலிகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி நமக்கு கழுத்து பகுதிகளில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வந்து நம்ம சகனவாதம் அப்படின்னு வந்து சொல்லுவோம், சர்விக்கல் ஸ்பாண்ட்லோசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கு வந்து ப்ராப்பராக அந்த வாதத்தை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும் எக்ஸ்டர்னலாக வந்து வரும சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளும்பொழுது கண்டிப்பாக அந்த சகனவாதம் சொல்லக்கூடிய அந்த சர்விக்கல் ஸ்பாண்ட்லோசிஸ் வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம், வலிகள் வந்து திரும்ப ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒற்றட முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஒற்றடம் அப்படின்னு பார்த்துக்கும்பொழுது வீட்டுக்கு பக்கத்தில் இப்படி கிடைக்கக்கூடிய மூலிகைகள் வச்சு நம்ம வந்து ஒற்றடம் வந்து எடுத்துக்கலாம். விளக்கெண்ணெய் வந்து ஒரு 50 ml வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து எருக்கமில்லை, நொச்சி இலை, தழுதாழை, உத்தாமணி, நித்திய கல்யாணி இலைகள் இந்த மாதிரி இலை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அந்த விளக்கெண்ணெயில் வந்து வதக்கிட்டு ஒரு பொட்டனை மாதிரி வந்து கட்டிக்கலாம். ஒரு காட்டன் டவல் வச்சு அந்த இலைகள் வந்து உள்ளே வச்சு பொட்டனை மாதிரி கட்டிட்டு அந்த கழுத்து பகுதிகளில் ஷோல்டர் பகுதிகள்லாம் வந்து ஒத்தடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் வச்சு வந்து ஊற்றுறீங்க அப்படின்னாவே இந்த வலிகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். கூட உள்ளுக்கு வந்து மருத்துவ முறைகள் வந்து ப்ராப்பராக எடுத்தோம் அப்படின்னா அந்த தொந்தரவுகள் வந்து திரும்ப ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். அடுத்து வந்து மோஷன் போகிற பகுதிகளில், ஆசனவை பகுதிகளில் வந்து அந்த ஆப்சஸ் மாதிரி வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா, நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வந்து கட்டிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இல்லை மோஷன் வந்து சரியாக போகலை, இப்போ நீங்கள் இதுக்கு சொன்னீங்க ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு, மலச்சிக்கல் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி நமக்கு இருக்கும்போது அதை தொடர்ந்து நமக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்களில் நமக்கு வீக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் நம்ம தொடும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கட்டிகள் மாதிரி நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது வந்து எக்ஸ்டர்னல் பைல்ஸ், இப்போ வெளிப்பிரயோகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெளி மூலம் அப்படின்னு வந்து சொல்வோம். இப்போ அதுக்கு வந்து அது குறைக்கிறதுக்கு சிட்பாத் மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஹாட் வாட்டர் வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து வச்சுட்டு அதில் வந்து திரிபலா சூரணம் உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வந்து வாங்கிட்டு அந்த ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை காலையிலையும் நைட்டும் வந்து சிட்பாத் வந்து பண்ணுங்கள். அதாவது அந்த வெதுவெதுப்பான நீரில் ஒரு 10 to 15 ஒரு 15 நிமிஷம் வந்து நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னாவே அங்கே இருக்கக்கூடிய அந்த வீக்கம் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும், வலிகள் எரிச்சல் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து திரும்பவும் நமக்கு மலச்சிக்கல் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்கணும். அதிகமான காய்கறிகள் வந்து அதிகமாக உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. உடல் உஷ்ணம் வந்து குறைக்கிற மாதிரி வாரத்திற்கு ஒரு 2 முறை வந்து ஆயில் பாத் வந்து எடுக்கிறது, டெய்லி நம்ம எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து ஒரு 2 to 3 2.5 liters வந்து தண்ணி வந்து இன்டேக் வந்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணோம். உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிற மாதிரியான மோர் வந்து நிறைய எடுத்துக்கிறது, இளநீர் எடுத்துக்கிறது இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே அந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ தென்காசிலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவம்னு இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அந்த கழுத்துகளில் உள்ள தேய்மானங்களுக்கும் ப்ளஸ் ஆசனவாய் பகுதிகளில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கும் நம்ம பித்தத்தெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள், மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்பொழுது கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ணிக்க முடியும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய லைஃப் ஸ்டைலும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். உஷ்ணத்தை அதி குறைக்கிற மாதிரியான லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நேரில் போய் உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கலாம் சார். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம். ஓகேம்மா, கொஞ்சம் சத்தமா பேசலாமா? இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி. உங்க வயசு? 58. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்க. நான் திருச்சியிலேருந்து பேசுறேன். ஓகே. தலை சுத்தல் இருக்கும் மேடம். சரிங்கம்மா. அது தலை ஒரு மாதிரி நடுக்கமா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே. ஒரு கண்ணு இப்படி அசையும் போது இப்படி திரும்பும் போதுதான் ஒரு சுத்தல் தலை சுத்தல் இருக்கு. சரிங்கம்மா. ப்ரெஷர் லெவல் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் மேடம். 140/80 சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. மருத்துவ முறைகள் ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? இல்லை மேடம், ப்ரெஷர் தான் டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன். சரி, ஓகே. எப்போலாம் தலை சுத்தல் வந்து ஏற்படுது? இப்ப தூங்கி எந்திரிக்கும் போதோ, இல்ல இப்ப நார்மலா இருக்கும்போதே உங்களுக்கு வந்து தலை நார்மலா இருக்கு? எப்பொழுதுமே அது தான் இருக்கு மேம். சரி, ஓகேம்மா. தலைப்பகுதிகளில் வலி இருக்குங்களா? வலிலாம் இல்லைங்க மேடம். சரி, இப்போ நமக்கு வந்து ப்ரெஷர் லெவல் வந்து நமக்கு ரொம்ப ஹையா இருந்தா கூட நமக்கு வந்து தலை சுற்றல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து நமக்கு தலகி போகக்கூடிய
ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து தலை சுற்றல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இல்லை நமக்கு அந்த கழுத்து எலும்புகள் வந்து நமக்கு அந்த தலைப்பகுதியில் இணையக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் வந்து அழுத்தப்பட்டிருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து தலை சுற்றல் பிளட் சர்க்குலேஷனும் ப்ராப்பராக வந்து போகலை அப்படின்னாலும் நமக்கு தலை சுற்றல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ எதனால் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து ப்ரெஷரில் வந்து 140-80 அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ அது வந்து ரெகுலராக வந்து நமக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா இல்லை வந்து நமக்கு வேரியேஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து இப்போ மார்னிங் பார்க்கும்போது நார்மலாக 120-80 இருக்குது, திரும்ப கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஒரு 2 hours அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப ஹையாக 160-100 அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுற மாதிரியான மருத்துவமுறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னாவே இந்த தலை சுற்றல் வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அந்த கழுத்து பகுதிகளில் ஏற்படக்கூடிய இரத்த நாளங்கள் வெளில வந்து பிளட் சர்க்குலேஷன் சரியாக போகலை அப்படின்னாலும் நமக்கு தலை சுற்றல் இருக்கும். எதனால் அப்படிங்கிறத செக் பண்ணி நம்ம பார்க்கணும். இப்போ வீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த தலை சுற்றல் வந்து குறையிறதுக்கு, பிளட் சர்க்குலேஷன் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, அந்த கழுத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டமும் நல்லா வந்து ஃப்ரீயாக இருக்கணும். இல்லை நமக்கு ப்ரெஷர்னால் வந்து நமக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த மூலிகைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அது வந்து குறைய ஆரம்பிக்கும். மருதம்பட்டை வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வந்து ஒரு 50 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய சீரகம் வந்து ஒரு 25 கிராம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ மருதம்பட்டையிலேருந்து பாதி அளவு வந்து நம்ம சீரகம் வந்து எடுத்துக்கணும். ரெண்டு வந்து நல்லா வந்து வறுத்துட்டு நீங்கள் வந்து பொடி பண்ணிக்கலாம். இளம் வறுப்பாக வந்து லைட்டாக வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி அதை வந்து காலையிலையும் நைட்டும் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த மருதம்பட்டை சீரகம் ரெண்டும் சேர்ந்து அந்த பொடி வந்து எடுத்துக்கும்பொழுது நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும், அந்த தலை சுற்றலும் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்குமா. இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையும் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியிலேயே இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். இப்போ என்ன மாத்திரைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுதும் ப்ளஸ் நம்ம ஒரு சில வரும சிகிச்சைகள் வந்து பண்ணும்பொழுது நமக்கு இன்னும் பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும், ஈஸியாக வந்து தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிருமா. நீங்கள் நேரில் போய் உங்கள் மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கோங்க. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் கலாவதி, திருச்சி. ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி? ஹலோ. ஹலோ, வணக்கம், இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் மேடம், சைனஸ் இருக்கு. உங்க வயசு? 38. ஓகே ஃபைன், பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். பாடி ஹீட் அதிகமா இருக்குங்களா? உடல் உஷ்ணம் அதிகமா இருக்குங்களா? ஆமா, அதிகமா தான் இருக்கு. சரி, டஸ்ட்ல போனா அலர்ஜி ஆகுதுங்களா? ஆமா, டஸ்ட் அலர்ஜி எல்லாம் இருக்கு. சரிங்க சார். இப்ப எத்தனை வருடங்களா இப்ப சைனஸ் தொந்தரவு இருக்கு உங்களுக்கு? 10-15 வருஷமாவே இருக்கு. சரிங்க சார். இப்போ சைனஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சித்த மருத்துவ முறைகள் படி நம்ம வந்து பீனிசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நோய்க்கான மூல காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணம், பாடி ஹீட் தான் வந்து அதுக்கு முதன்மையான ஒரு காரணம். அதை வந்து நார்மல் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே இந்த மாதிரி 10 வருடங்களா 15 வருடங்களா அதில் வந்து சஃபர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது வந்து நமக்கு வெளியிலேருந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஸ்னீசிங் வந்து இருக்குது, தும்மல் வந்து இருக்குது, மூக்குலேருந்து வந்து நீர் கொட்டுது, இப்போ தலை பாரம் இருக்குது, தலைவலி இருக்குது, அதை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது தான் தொடர்ந்து நாட்பட்டு வந்து இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து உடல் உஷ்ணம் வந்து நம்ம குறைக்கணும். குறைச்சோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக வந்து இப்போ மூக்குலேருந்து நீர் கொட்டிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை தலை பாரம் இருந்தாலும் சரி, தலைவலி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரிப்பண்ணாமல் வாரத்திற்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் குளியல் வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுக்க ஆரம்பிங்க. இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த விஷயந்தான், நல்லெண்ணெய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து சீரகம், மிளகு, ஓமம், அடுத்து வந்து பூண்டு, இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து நம்ம ஆயிலில் போட்டு நல்லா வந்து காய்ச்சிட்டு உங்களுடைய உச்சந்தலைப்பகுதி, தொப்புள் பகுதி, உள்ளங்கை, உள்ளங்கால், நம்ம மோஷன் போகிற பகுதி, ஆசனவை பகுதி, இங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு
ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு இளம் சூடான தண்ணியில் வந்து குளிங்க. இந்த மாதிரி வாரம் ஒரு முறை வந்து எங்கள் எண்ணெய் குளியல் எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த தொந்தரவுகள், உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த சைனஸ் கேவிட்டியில் அந்த முகப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதற்கு இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரம் ஒரு முறை வந்து ஆவி பிடித்தல் முறையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஹாட் வாட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்லாட்டின கோகோனட் ஆயிலோட பூங்கருப்புறம் வந்து ஆட் பண்ணி ஹீட் பண்ணி அந்த ஆயிலை வந்து ஒரு 5 ட்ராப்ஸ் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 3 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வாரம் ஒரு 2 முறை வந்து வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போயும் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உள்ளுக்கு பார்த்துக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா திப்பிலி மட்டும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். அதை வாங்கிட்டு பொடி பண்ணிவிட்டு தேனில் மிக்ஸ் பண்ணி காலையிலையும் நைட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஈஸியாக உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு முகப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்றறைகளில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து அந்த பீனிச நோய்களுக்கு வந்து உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதும் அந்த கபத்தை இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்குமான ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கும் வந்து கொடுத்து எக்ஸ்னலாக வந்து நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வரும சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும் பொழுது ஒரு 3 மாத காலங்களே கம்ப்ளீட்டாக அந்த சைனசைட்டிஸை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். தொடர்ந்து வந்து 10 வருடங்களாக வந்து சஃபர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை சார், நீங்கள் பயப்பட வேண்டாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த ஒண்டர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் கிட்டக்கட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.